பார்த்த விழிகள் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் சிம்னை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு சென்டர் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்டர் ரேஷியம் பார்த்தோம்னா 1.1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக் கொடுத்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துச்சுன்னா பார்க்கலாம்னா இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா இமேஜ் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லண்ணா. ஸோ என்ன பண்ணலாம்னா இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ரைட் சைடு பாருங்கள், கட் ஆஃப் இருக்கு, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் இருக்கும். நம்ம விரலை வச்சு லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து கரெக்டாக லெவல் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. இப்படி ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் பார்க்குறீங்க, ரைட் சைடு பாருங்கள் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துங்க. செகண்ட் இமேஜ் அப்படி தான் நீங்கள் ஆட் பண்ண எல்லா இமேஜுக்கும் இந்த மாதிரி தான் செட்டிங் கொடுத்துங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. இந்த மாதிரி ஓகே ரைட் சைடு பாருங்கள் ஈக்குவல் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்த பிறகு பேக் வந்துக்குங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா இமேஜ் பார்த்துக்கல ப்ளஸ் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு இது மாதிரி ஓப்பன் ஆகும், ட்ரான்ஸ்லேட் எஃபெக்ட்னு ஓப்பன் ஆகும். நம்ம வந்து என்ன பார்க்க போனால் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த ஸ்பீட் வரப்போ போடுங்க. இந்த எஃபெக்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கீழே வாங்க. வந்தோம்னா அந்த லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள் கெட் மோர்னு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு லெஃப்ட் சைடு பாருங்கள் 3D ஆக்ஷன் இருக்கும். நம்ம வந்து 3D பேக் கீழே இருக்க பாருங்கள் ஆக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு அந்த எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். நம்ம அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதாக இருக்க பாருங்கள். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு டவுன்லோட் இருக்கும், டவுன்லோட் கொடுத்துட்டு பேக் வந்துக்குங்க. பேக் வந்து இந்த எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு 4 எஃபெக்ட் இருக்கு, நீங்கள் ஓனாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம். சூப்பராக இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது லெஃப்ட் சைடு பாருங்கள், இதில் வந்து செகண்ட் வந்து ஸ்பீட் ஆகுது, இமேஜ் சைஸ் வந்து அளவு வந்து கம்மி பண்ணுறது. நம்ம வந்து 1.1 வச்சுக்கலாம், 1.5 வச்சுக்கோங்க. ஓகே வச்சுட்டு நீங்கள் டிக் கொடுத்துங்க. இதுமாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜுக்கும் இதுமாரி எஃபெக்ட் கொடுத்துங்க. ஓகே டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோம். அந்த டெம்ப்ளேட்டை வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட் பண்ணி எடுக்கணும், லேயர் போய்க்கு இமீடியா போய்க்கோங்க. டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு போகிற கட் ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண ஒரு ஆஃபில் இருக்கும், ஒயிட் வாஷ் கொடுத்துருங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீன் வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம், அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம், இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிடலாம். எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்கள் ஆர்வம் மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு கீழே போய் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துக்குங்க. பேக் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரேஷியம் பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நம்ம வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு ஒயிட் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு 30 செகண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம், நம்ம வந்து ஸ்க்ரீன் வீடியோ ஆட் பண்ணிக்கோம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆட் பண்ணிக்க அப்படின்னும் லேயர் போய்க்கு இமீடியா போய்க்கோங்க. ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணி வச்சுட்டேன் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும் எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு போகிறோம் கட் ஆப்ஷன் இருக்குது கிளிக் பண்ணிக்கிங்க ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும் வந்த நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா நம்ம வந்து இந்த க்ரீன் வந்து ரிமூவ் பண்ணணும் எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இந்த க்ரோம் கீன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண பிறகு இந்த கீ கலர்னு இருக்கும் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண பிறகு க்ரீன் கலர் கொடுத்துங்க கொடுத்து டிக் கொடுத்துட்டு எனபிள் கேட்கும் எனபிள் கொடுத்துருங்க எனபிள் கொடுத்த பிறகு ஓகே டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்த பாருங்க அந்த இமேஜ் வீடியோ அது வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வீடியோ அப்போ லேயர் பைக்கிங் இமீடியா பைக்கிங்க ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கிங்க லைட்டாக ஜூம் பண்ணிட்டு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா லெஃப்ட் சைடு பாருங்கள் மூணு டாட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண பிறகு சென்ட் பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்துட்டு அந்த இமேஜ் வீடியோ வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கரெக்டாக நினைக்கிறேன் ஓகே டிக் கொடுத்துங்க டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா நம்ம வந்து பெயிண்ட் டெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ரெடியாக போவோம் லேயர் பைக்கிங் அப்படியே பைக்கிங்க ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணும்போது லைட்டாக மேலே போனாங்க ஜூம் பண்ணிக்கிங்க அப்படி இன்னும் செடி வச்சுங்க வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க ரைட் சைடு வாங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த பிளெண்டிங் நாம் சொல்கிறோம் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண பிறகு அப்படியே கீழே வாங்க இந்த மல்டிப்ளேயர் இருக்கும் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண பிறகு இது ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிங்க பேக் வந்துக்குங்க பேக் வந்து டிக் கொடுத்துங்க டிக் கொடுத்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா நம்ம வந்து லேடிஸ் வீடியோ ஆட் பண்ணிக்குவோம் அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஓப்பன் டவுன் பண்ணிக்கிங்க இப்போ வந்து ஆட் பண்ணி எடுக்கணும் லேயர் பைக்கிங் மீடியா பைக்கிங்க ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிட்டு லைட்டாக பைக் கீழே கொண்டாங்க ஜூம் பண்ணிக்கிங்க லைட்டாக மூவ் பண்ணுங்க வச்சுக்கிட்டு நெக்ஸ்டாக பார்க்குறீங்க ரைட் சைடு வாங்க அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ண பிறகு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்துங்க அந்த கான்ட்ராஸ்ட் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிங்க ஓகே இந்த அளவுக்கு போக நினைக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இந்த பிளெண்டிங் நான் சொல்கிறோம் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா இந்த மல்டிப்ளே இருக்கும் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்த பிறகு இந்த லேடிஸ் வீடியோ வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி அப்படி கீழே கொண்டு வந்துங்க ஓகே எல்லாம் ஓகே கட் ஆகிடுச்சு ஓகே இப்படி வச்சுங்க வச்சுட்டு பேக் வந்துடுங்க பேக் வந்து டிக் கொடுத்துருங்க ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு நம்ம வந்து லைட்டாக வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சர்வ் பண்ணிடலாம் எப்படி பார்த்தோம்னா ரைட் சைடு பாருங்க ஆர்வமாக இருக்குது கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கலையில் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பை பை